கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு கூடாது என்ற மரபை பேரவைத் தலைவரே நீங்கள் பலமுறை சொல்லீர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த கால ஆட்சியில பெயரளவில் அரசாணை பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்ல நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். எந்த மருத்துவமனையில பெயரளவிற்கு பெயர் பலகை மட்டும் மாற்றி இவர் சொன்ன கரம்பக்குடியில் 2 கோடி அளவுக்கு கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டணம் கொடுக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 25 நாட்களாக அங்கே மருத்துவர்களே என்று பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் நீங்கள் மருத்துவரை நியமித்தால் நான் பாராட்ட தயாராக இருக்கிறேன். அதை விடுத்து பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மருத்துவமனையின் தரம் உயர்த்துதல் என்பது கட்டிடங்களை கட்டுவது என்பதையும் கடந்து கட்டிடங்கள் கட்ட வேண்டும், மருத்துவர்கள் நியமனம் புதிதாக நியமிக்க வேண்டும். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிற போது ஒரு மருத்துவர் 2 மருத்துவர் இருப்பார். வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது ஒரு 7-8 மருத்துவமனைகள் தேவைக்கேற்ப நியமிக்கப்படுவார்கள். அந்த மருத்துவ பணியிடங்களை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி எந்த மருத்துவ பணியிடங்களையும் உருவாக்காமல் ஒரு 130 மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டது என்பது 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது. இந்த 130 மருத்துவமனைகளில் கரம்பக்குடியும் ஒன்று. 130 மருத்துவமனைகளுக்கான பட்டியலை தங்களிடத்தில் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினரிடத்தில் தந்து இதையெல்லாம் அவரே ஆராய்ந்து இத்தனை மருத்துவமனைகளை தரம் உயர்த்தியிருக்கிறோமே, இவைகளுக்கு மருத்துவர்களை நியமித்திருக்கிறோமா, செவிலியர்களை நியமித்திருக்கிறோமா, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை நியமித்திருக்கிறோமா என்பதை அடுத்த கூட்டத்திலோ அல்லது நாளைக்கோ கூட அவர் தாராளமாக பதில் சொல்லலாம்.